சுவாமி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த திருப்பதி தேவஸ்தானத்தோட மூலவர் கொங்கணவ சித்தர், ஆமாம், அவருடைய இதை சிறப்பை சொல்லுங்களேன். அவர் வந்து போகருனுடைய சீடர். போகர் வந்து சைனாவில் வந்து குயவர் இனம், சட்டிப்பானை செய்கிறாங்கள்ல அந்த இனத்தை சார்ந்தவர். அந்த போகர் வந்து பழனியில் சமாதி. அவருடைய சீடர் தான் கொங்கணவர். போகர் வந்து திருமூலவருடைய சீடர். இப்படி மகான்கள் அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் லிங்க்கு. அதே மாதிரி அவருடைய சீடர் பாம்பாட்டி கோயம்புத்தூரில். இப்படி அவங்க வந்து எல்லாத்தையும். அதனால் கொங்கணவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசான் வீரப்பெருமாள்ன்றாரு. அவருக்கு ஈடு இணையே இல்லைடா யாரும் அப்படின்றார். யாருக்கு? போகரை குறிப்பிட்டு காட்டுறார். ஆனால் அவர் சொன்னது வார்த்தை பெருமாள். அந்த பெருமாள் என்னோட பெருமாள் செலங்க அது இன்றைக்கி பல பேருக்கு நன்மையை செய்து. காரணம் போகனுடைய சக்தி. இதே பெருமாள் கோயில் ஊர் ஃபுல்லாக இருக்குது. எங்கன்னா அந்த கூட்டம் போதா? ஸ்ரீரங்கத்தை விடுவா திருப்பதி பெருசு. உலகத்திலேயே இருக்கிற கோயிலே பெரிய கோயில் எதுன்னா ஸ்ரீரங்கம், பெருமாள் கோயில். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் ஐரா அந்த தூணில் சாஞ்சு கிடக்கிறான், பாவம் ஜனம் வராது. திருப்பதியில் நிற்கையே நேரம் இல்லாத அலையிறான். சின்ன கோயில் திணிக்கும். பெரிய கோயில் இன்னும் இல்லை திருப்பதி. மலை தான் பெருசு. கோவில் பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான். இன்றைக்கி விரிவுபடுத்திட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சித்தர்னுடைய பவர் அங்கே வேலை செய்யுது. அது பல பேருக்கு நன்மையை கொடுக்கும்போது ஒருத்தரை சொல்லி கூட்டம் குவிஞ்சு போச்சு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக உலகத்திலேயே ரோமில் இருக்கிற சர்ச்சு தான் இன்றைக்கி உலகத்திலே அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய திருப்பதி. காரணம் என்ன அப்படின்னா, அது பல நாடுகள் சேர்ந்து உருவாக்குனது ரோம் நகரத்தில் இருக்கிற சர்ச் வருமானத்துக்கு. ஆனால் இது யாருமே இல்லாத பக்தர்களே உருவாக்குனது. காரணம் அந்த பவர். அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த கொங்கணவர் அவர் போகருடைய சீடர். அதனால் இன்றைக்கி பல பேருக்கு பல நன்மைகள் கிடைக்குது. திருப்பதி என்னவே உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி தெரியாத ஓ நாடே இருக்காது. அப்படிப்பட்டது ஒரு கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இன்றைக்கி இது. அதனால் பல ஆயிரம் மக்கள் அங்கே வியாபாரம் ரீதியாகவும் பிழைக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் அப்படின்னும்போது அது அந்த ஸ்தலத்தால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பயன்பெறணும். ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். வாழ்க்கை இல்லாதவன் எவ்வளோ பேர், தொழில் இல்லாதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அத்தனை பேருக்கும் அந்த ஸ்தலத்தால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவனுக்கு வாழ்க்கையே கிடைக்குது. அதுக்கு அந்த ஸ்தலம் உதவும்போது அதை பெருமையாக பேச வேண்டிய விஷயம் தானே. அதை தான் நம்ம சொல்லிடணும். இப்போ அதாவது திருப்பதியினுடைய மூலஸ்தானத்தின் கல்வெட்டுகளில் வந்து தமிழ் எழுத்துக்கள் இருந்தன. இப்பொழுது சப்ப மறைக்கப்பட்டிருக்கலாம், நான் கூட பார்த்துருக்கின்றேன். அப்போது அந்த கொங்கணவ சித்தர் தமிழராக இருந்திருப்பாரோ? இப்போது ஒரு கோவில்கள் அடையாளம் இருக்குது. பெருமா கோவில்களுக்கு போனீங்கன்னா அந்த பெருமா கோவில் காம்பவுண்டை சுற்றி மேலே காம்பவுண்டை சேர்த்து மேலே ஆழ்வார்கள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிவன் கோயில் போனீங்கன்னா சிவன் கோயிலை சுற்றி நந்தி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சில அந்த கோயிலினுடைய அடையாளங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே நான் திருப்பதிக்கு போகும்போது நந்திங்கள் இருந்தது அந்த கோவில் மேலே, காம்பவுண்டு மேலே. அந்த கோயிலினுடைய மூலஸ்தான கதவு இருக்குது. அந்த கதவில் ஒரு பித்தளை தகடு. அந்த தகட்டுலேயே கொங்கணவர் சிலை தான் வடிச்சிருக்கோம். இது தமிழா தெலுங்கா அப்படி இல்லை. தமிழ் தெலுங்குன்றது அது மொழி. கடவுளுக்கு மொழி கிடையாது. கடவுள் வழிபாட்டுக்கு மொழி கிடையாது. அதனால் அங்கே தமிழும் இருந்தது, தெலுங்கும் இருந்தது, எல்லாம் சேர்ந்து உருவாக்கினத்தான் திருப்பதி. ஒன்று, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே திருப்பதி மலை எப்படி இருந்திருக்குன்னு சும்மா ஒரு யூகம் பண்ணி பாருங்கள். ஒரு மனிதனே நடமாட முடியாத காலம், மனிதனே போக முடியாத இடம் அது. அவ்வளோ பெரிய காடு அது.
இன்றைக்கும் அந்த திருப்பதியிலேருந்து அந்த பாபநாசம் போகிற வழி, அங்கே அந்த பாபநாசில் சில பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்களாம். அந்த பாபநாசம் தாண்டி போகும்போது ஒரு மனிதன் சாதாரணமாக நடந்து போனால் அங்கே இருக்கிற கொடி வந்து அவன் காலை சுற்றி வலிச்சின்னு போயிடும். கொடி, சாதாரண ஒரு கொடி. நீங்கள் நடக்கும்போது அங்கே இருக்கிற கொடி நேராக வந்து உன் காலை சுற்றி உன்னை வலிச்சின்னு போயிட்டு எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னமும் இருக்குதுங்க. அப்போது அந்த இடத்த தாண்டனன்னா யாரும் போனவன் ரிட்டர்ன் ஆனதே கிடையாதான். அந்த இடத்த தாண்டனன்னா அந்த இடத்துல மாடு கீடெல்லாம் வச்சுன்னு மருந்தெல்லாம் தயார் பண்ணுறாங்களாம். அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்களாம். அந்த மந்திரத்தை சொன்னால்தான் அந்த கொடி வந்து ஒன்று தொடறதில்லை. அப்போ தான் நீ போய் இன்னிய காலத்திலே இப்படி இருக்குதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தக்குன்னு யூகித்து பாருங்கள். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னே அந்த எந்த மகான் இருந்தால் அங்கே கோயிலை கட்டியிருப்பான், அங்கே தெய்வ வழிபாடு நடத்தியிருப்பான். சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை, இன்றைய காலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு பொருள் ஒன்று உருவாச்சுன்னா அது எங்கேருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சுன்றதை சிந்திக்கணும். அந்த மாதிரியான அற்புதமான ஒரு இடம் திருப்பதி. திருப்பதின்றது சாதாரணமான இன்னிய சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு போனீங்கன்னா இந்த வார்த்தையில் சொல்லுவாங்க தேவலோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தேவலோகம்ன்றதை நம்ம யாரும் நேரடியாக பார்த்ததில்லை. அந்த தேவலோகம்னா அது திருப்பதி. எப்படின்னா எல்லா இடத்துலையும் மலைகள் மேலே வரும், அந்த மலைகள் மேலே தான் கோயில்கள் வரும். திருப்பதி எப்படின்னா எல்லாம் திருப்பதி கோயிலை சுற்றி உயர்ந்த மலையாக இருக்கும், நடுவில் பள்ளமாக இருக்கும், தரையாக இருக்கும். அதை சுற்றி லைட்டுங்கள் போட்டிருக்கும்போது அந்த இரவில் அதை பார்க்கும்போது அதுதான் தேவலோகம்ன்றது நமக்கு புரியும். அவ்வளோ அழகான செயல்பாடுகள் இப்போ இருக்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னே மனிதனே உலவ முடியாத இடம், மனிதனே போக முடியாத இடம். இன்றைக்கும் பல விலங்குகள் இப்படி அப்படியும் குறுகவும் நடுக்கும் போய்கினு வந்துக்கணுக்குது. அப்படி அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ இது இருக்கிற இடத்துலையே. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னே ஒவ்வொரு பாம்பே நம்மளை வச்சு போய் தொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இவ்வளவும் கடந்து அவ்வளோ பிரசித்தியாக வாழுது. இது உலகம் அறிஞ்ச கோயில். திருப்பதி தெரியாத நாடே இருக்க முடியாது உலகத்தில். திருப்பதி தெரியாத நாடுக்குன்னா அது உலகத்தோடு சேர்ந்த நாடாக இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த கோவில் அது. அதனால் கடவுள் இந்த ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் அப்படின்னு கடவுளை 3 விதமாக பிரிச்சிட்டாங்க. இது என்ன ஆக்கும் கடவுள் அப்படின்னா அதுக்கு பிரம்மா, காக்கும் கடவுள் அப்படின்னா மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் அப்படின்னா சிவம் அப்படின்னு வச்சுக்கினாங்க. ஆனால் உண்மை அறியாதவங்க ஆக்கும் கடவுள்னு ஏன் சொன்னோன்னா பிறப்பு, பிறப்பு வரும்போது அது ஒரு பொருள் உருவாகுது, அதனால் அது ஆக்கும் கடவுள். அது எந்த வழியில் உருவாகுது அப்படின்னா பிரம்மான்னா உயிர், பிரம்மான்னா உயிர், உயிர். அந்த ஒரு உயிர் உலகத்தில் உதயமானதால் ஆக்கும் கடவுளை. இப்போ அந்த உயிர் உலகத்தில் வந்த உடனே அது ஆக அன்னாகாரம் இல்லாத வாழ முடியாது. அது முதல்ல அதான தேவை, அது இருந்தால் தானே வாழும். அப்போ அதுக்கு முதல்ல தண்ணி பால் சாப்பாடு பல விதங்கள் கொடுக்கும்போது அது சாப்பிட்டு வளருது. இந்த சாப்பிட்டு வளர்றதால் காக்கும் கடவுள்னு வச்சிட்டான். அடுத்தது சிவம் அழிக்கும் கடவுள்னு வச்சா இங்கே தான் தப்பு பண்ணிட்டான். எப்போவுமே சிவம் யாரையுமே அழிச்சதே கிடையாது. ஏன்னா சிவம்னா உலகம்னு அர்த்தம், ருத்திரன்றவன் தான் அழிக்கிறது. ருத்திரன்னா இருதயம், இருதயத்தில் இருக்கிற இந்த பிராணன் வெளியே போயிடுச்சுன்னா நீ கெட்டுடு போயிட்ட. அதனால் உலகத்தில் மனிதனுடைய மறைவு ஒன்று ஆக்குச்சு, ஒன்று காத்துது, ஒன்று மறைக்குது. மறைக்கும் கடவுள் ருத்திரன். இது புரியாமல் நம்ம கடவுள் போய் நம்மளை அழிக்குமா? நம்ம நல்லா வாழணும்னு அது விரும்புது.
நம்ம நல்லா வாழணும்னு அதுக்கிட்ட நம்ம கேட்குறோம், வழிபடுறோம். நம்மளை அழிக்குமா? நம்மளுடைய அழிவுக்கு அடிப்படை நாமே. எல்லா பொருளுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. இப்போ ஒரு தென்னை மரம் சின்ன செடி வச்சோம், அந்த செடியினுடைய வளர்ச்சி ஒரு 40 அடி, 40 அடி வரைக்கும் வளர்ந்த தென்னை மரம் அப்புறமா ஒரு 100 அடி வளருமானா? வளராது, அதோடு நின்றுடும். அதே மாதிரி ஒரு பனை மரம் ஒரு 40 அடி வரைக்கும் வளரும், அதுக்கு மேலேயும் அது வளரணும்னா வளராது. வளர்ந்தால் அது வானத்துக்குள்ளே போகலாம், வளர முடியாது. அப்போது இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்கிறான், மனித வாழ்வுக்கும் ஒரு அளவு வச்சுருக்கிறான். அந்த மனித வாழ்வு அந்த அளவு வரைக்கும் நம்ம வாழறோம், அளவுக்கு மேலே போனால் நம்ம மறையிறோம் இல்லையா? ஒரு பைக்கு, மோட்டர் பைக்கு வாங்கியிருக்கிறீங்க, வாங்கும்போது ரொம்ப அழகாக ஓடிச்சு, நீங்கள் எப்படிலாம் ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் ஓட்டினீங்களாத்த, ஒரு 10 வருஷம் போனவொன்னா கட 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 கடன்னு வந்துடுது. அப்போது அது ஓடி ஓடி எல்லாம் உளுத்து போச்சு. ஆனால் மோட்டர் பைக்கு உளுத்து போனால் பரவாயில்ல மாற்றிக்கலான்றீங்க, மனுஷன் உளுத்து போனால் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. மனுஷனும் ஓடி ஓடி உளுத்து போகிறான், அதனால் அவனுக்கு மரணம் சம்பவம். இப்படி தான் சாமி நந்தன்.